மனம் திறந்து பேசுகிறேன் ஜூன் திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரர் நான் ராபர்ட் சைமன் கடந்த ஒரு சில நாட்களாக அண்ணாளுடைய ஜெபத்தை அடிப்படையாக கொண்டு ஜபத்தினுடைய சில பரிமாணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலாவது ஜெபம் என்பது நம்முடைய மன கிளேசத்தை துக்கத்தை பாரத்தை தேவனோடு கூட பகிர்ந்து கொண்டு தேவன் இடைப்பட்டு நமக்கு நியாயம் செய்யும்படியாக நம்முடைய பிரச்சனையில் நமக்கு நியாயம் கிடைக்க பண்ணும்படியாக அவரிடத்திலே வேண்டிக் இரண்டாவதாக ஜெமம் என்பது நம்முடைய மனதிலேயும் நாம் இறைவனோடு கூட பேசிக்கொள்ளலாம் சத்தமாக தான் ஜெபிக்க வேண்டும் என்றல்ல மனதிலேயும் தேவனோடு கூட பேசிக்கொள்வதும் தான் மூன்றாவதாக பார்த்தோம் ஜெபம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தில் அவரை நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி அவருடைய முகத்தை நோக்கி பிரியமானவர்களே அவருடைய பிரசன்னத்தை உணராமல் நாம் செய்கிற ஜபம் ஜபமாகவே இருக்க முடியாது அவருடைய சந்நிதியில் அவர் முகத்தை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து பார்த்தோம் கடந்த பதிவில் ஜபத்தில் நாம் பொருத்தனை பண்ணி ஜபிப்பதும் நல்லது என்பதையும் நாம் பார்த்தோம் பொருத்தனை பண்ணுவது யாருக்கும் கண்ணி அல்ல பொருத்தனை பண்ணின பின்பு யோசிப்பது தான் கண்ணி பொருத்தனை பண்ணுவதே கண்ணி கிடையாது இன்றைக்கு ஜபத்தினுடைய இன்னொரு பரிமாணத்தை அதே வேத பகுதியிலிருந்து நாம் பார்ப்போம் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அன்னால் கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய திருச்சமுக பிரசன்னத்தில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணி வெகு வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள் பதினாறாம் வசனத்தில் சொல்லுகிறார் கிளேசத்தினாலே இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார் நீண்ட நேரம் ஜபிக்கிற ஒரு ஜபம் இயேசு இரவெல்லாம் ஜபம் பண்ணினான் இரவெல்லாம் ஜபம் பண்ணினான் கெட்சை மனையில் சீடர்கள் கூட தூக்க மயக்கத்தினால் இருந்தார்கள் இயேசு வியாகுலப்பட்டு மிக அதிகமாக ஜபம் பண்ணினார் இயேசு வியாகுலப்பட்டு ஜபிக்கும்போது பிரியமானவர்களை வானத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து அவரை தேற்றினார் ஆனால் வேதம் சொல்லுகிறது தூதன் தேற்றின பிறகு அவர் மிகவும் வியாகுலப்பட தொடங்கினார் பிரியமானவர்களே சிலர் சொல்லி கேட்டிருக்கிறேன் சுருக்கமான ஜபத்திற்கு பெருக்கமான ஆசிர்வாதம் என்று இன்னும் ஒரு சிலர் கூட இந்த சத்தியம் வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று கூட தேடிக்கொண்டிருக்கிறார்கள் புகட்டும் அது அது வேதத்தின் சத்தியம் கிடையாது பிரியமானவர்களே நீண்ட நேரம் வெகு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறது ஒரு மேன்மையான அனுபவம் நீண்ட நேரம் நம்முடைய நண்பர்களோடு நமக்கு பிரியமான உறவுகளோடு இன்பமாய் பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய வேதனைகளை நேரம் போவது கூட தெரியாமல் யார் நமக்கு ஆறுதல் செய்ய முடியுமோ அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை நம்முடைய பெற்றோர் அம்மா அப்பா நம்முடைய நண்பர்கள் உறவுகள் இவர்களோடு நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்வதை விட நம்மை அறிந்திருக்கிற தேவன் நமக்காக இறங்கிற தேவன் இறக்கமுள்ள பிதா அவரிடத்துல நீண்ட நேரம் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் நமக்கு இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள் கவலைகளுக்கெல்லாம் காரணம் வி டோன்ட் டேக் எவ்ரி திங் டு த லார்ட் இன் ப்ரேயர் எல்லாவற்றையும் ஜபத்தில் நம்மளுடைய சமூகத்துக்கு கொண்டு போவதில்லை நீண்ட நேரம் ஜபம் பண்ணால் சிலர் சொல்லுவாங்க ரொம்ப நீளமாக ஜெபம் பண்ணாத போர் அடிக்குது அபரியமானவர்களே நீண்ட நேரம் பண்ணும்போது அவளுக்கு போர் அடிக்கும் என்றால் அது அவர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை காட்டுகிறது நீண்ட நேரம் நண்பர்களோடு கூட பேசுவது போர் அடிக்காது நீண்ட நேரம் இறைவனோடு கூட பேசுவது போர் அடிக்குது என்றால் அது அவருடைய ஆவிக்குரிய நிலையை வெளிப்படுத்துகிற பிரியமானவர்கள் ஒரு அளவுகள் ஓலவு தான் தேவனோடு கூட புறபாடுங்கள் தேவனோடு கூட நீண்ட நேரம் ஜபித்து பழகுங்கள் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு கத்தனுடைய கிருபை நம்ம கூட இருப்பதாக ஆமேன்